தாவான்ற பேரில் இவனுங்க பண்ணுற அக்கப்போர் தான் தாங்க முடியலன்னு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ரெண்டு பேர் வரானுவோம். ஒருத்தன் என்ன பண்ணுறான், ஒரு அஞ்சு பார்சல் எடுத்துகிட்டு வரான், டிஃபனு அதுமாரி எடுத்துகிட்டு வரான். என்ன பண்ணுறான், வயசானவங்களுக்கெல்லாம் சதகா பண்ணுறன்ற பேரில் சதகா பண்ணுறான். சரி பண்ணுறான், ஒழுங்காக பண்ண வேண்டியதானே. அந்த தாத்தா கையில் கொடுக்கும்போது, டேய் இங்கே வாடா ஒரு ஃபோட்டோ எடுறான்னு பக்கத்தில் இருக்கிறவனை கூப்பிட்றான். அந்த தாத்தா இவன் கொடுப்பானா கொடுக்க மாட்டான் அப்படின்னு பார்க்குறாரு. அப்படி கொடுத்தவொடனே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறான். 8:12 வந்து சாப்பாடு கொடுக்குறான், 8:13 வந்து வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோவாக அடித்து தள்ளுறான், நாங்கள் கொடுத்து விட்டோம் சதகா அப்படின்னு சொல்லிட்டு. இது சஹாபாக்கள் இப்படி செஞ்சாங்களா? சஹாபாக்கள் தன்னுடைய மனைவிக்கு கூட தெரியாமல் சதகா செய்வார்கள். ஏனென்றால் அவர்கள் மனைவி பார்த்து விட்டு இவர் ஒரு பெரிய இபாதத்சாலி அப்படின்னு சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காகவும், மேலும் என்னுடைய மனைவி என்னை ஒரு பெரிய இபாதத்சாலி தான தர்மங்கள் வழங்குறவர்னு சொல்லிடக்கூடாதுன்றதுக்காகவும், என் மனைவிக்காக நான் செய்த போகிறேன் அவங்க பார்க்குறாங்கன்றதுக்காக நான் செஞ்சிட போகிறேன்றதுக்காகவும் மறைச்சி மறைச்சி செஞ்சாங்க. அது போல் செய்யுங்க, சரிங்களா? எதுக்குடா இந்த பொழப்பு? கொடுக்கறதுனா இக்லாஸாக அல்லாவுக்காக கொடுங்க, மறைச்சி மறைச்சி கொடுங்க. இதுமாரி ஃபோட்டோவாக அடித்து தள்ளுறது, 30 ஃபோட்டோ 40 ஃபோட்டோ அடித்து தள்ளுறது, உங்களாலே ஒரு 100 MB 200 MB வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயே காலி ஆயிடுதுடா. போதும்டா, நிறுத்திக்கோங்கடா உங்களால் அளப்பறையை.